முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கணும் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சார் அவரோட டெத்துக்கும் சரி, விவேக் சார் அவரோட டெத்துக்கும் சரி, தளபதி விஜய் கூட விவேக் சார் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க. ஆனால் அஜித் இன்னமும் வந்து அங்கெல்லாம் போயிட்டு கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளோ உண்மை, ஏன் அந்த மாதிரியான நிகழ்வுக்கும் அவர் தவிர்க்கிறார் சார்? நிச்சயமாக அந்த வருத்தம் எனக்கும் இருக்குது. ஆனால் ஒரு துக்க வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக வந்து அவங்கள பார்த்துட்டு அந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு போகிற அளவுக்கு அவரை விட மாட்டேங்கிறாங்க ரசிகர்கள். நீங்கள் மனோரமா இறந்தப்போ அவர் வந்தார், கடைசியாக அந்த பெரிய விஐபிகள் டெத்துக்கு வந்தது அதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அப்போ வந்து இந்த ஸ்டிக் வச்சுட்டு தான் அவர் வந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தள்ளு முள்ளு, பயங்கரமாக அவர் கஷ்டப்பட்ட ஒரு மனைவியை காப்பாற்றியே அவர் காரில் ஏற்றுறதுக்குள்ளே அவ்வளோ சிரமப்பட்டார் அஜித். ரசிகர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை. ஒருவேளை அன்னைக்கு அவர் முடிவெடுத்திருக்கலாம், இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கும் எதுக்கும் போகக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய் வந்தார் அந்த மாதிரி அஜித் வந்து ஆறுதல் சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை, மறுநாள் வந்திருக்கலாம் இல்லை அதுக்கு மறுநாள் வந்திருக்கலாம். இது வந்து ஒரு குடும்பம் தானே, சினிமாங்கிறது நம்ம சினிமாவை நம்பி தான் வாழ்கிறோம், சினிமாங்கிறது ஒரு குடும்பம். நீங்கள் எல்லாரையுமே அப்படி விரும்பணும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவர் அது ஏதோ தவிர்க்கிறாரு. முக்கியமாக வந்து எஸ்பிபிக்கு வந்து அவர் மரியாதை செலுத்தியே இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களே எஸ்பிபியே பல இடங்களில் சொல்லியிருக்கார், அந்த சரணுடைய சட்டையை போட்டுட்டு தான் அவர் வந்து படங்கள் நடிக்க போனார், விளம்பர படங்களுக்கெல்லாம். இன்னொன்று வந்து இந்த காதல் மன்னன் அமர்கலம்னு ரெண்டு படம் பெரிய ஹிட்டு, அந்த ரெண்டு படத்தினுடைய தயாரிப்பாளரும் வந்து எஸ்பிபியுடைய நண்பர்கள், வெங்கடேஸ்வராலயம்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம். அது கூட வந்து எஸ்பிபி சொல்லி தான் அந்த கம்பெனியை வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ண ஒரு பாடகர் அவர். இன்னொன்று கான்ட்ரவர்சியே இல்லாத ஒரு பாடகர்னால் எஸ்பிபி தான். மற்றவர்கள்ட்ட கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் எல்லாருக்குமே டவுன் டு எர்த்தாக இருந்தவர் அவர். அப்போ அஜித்துகிட்ட எவ்வளோ அன்போடு இருந்திருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வாரம் கழிச்சோ அல்லது ஏதோ ஒன்று வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறதுங்கிறது நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று ஒரு ஃபோனில் செலுத்தியிருப்பார், ஃபோனில் ஆறுதல் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. நீங்கள் அது வந்து எல்லோரும் பண்ணலாம். அப்படின்னா ஒரு இறந்த வீட்டுக்கு வந்து ஒரு 100 பேரோ 200 பேரோ வர்றது வந்து எப்படி நடக்கும்? எல்லாருமே ஃபோனில் ஐயோ பாவம் இறந்துட்டாருங்களா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா ஃபோனை மட்டும்தான் எந்திரிச்சு தனியாக போகும் சுடுகாட்டுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 பேர் கூடி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அந்த ஆறுதல்ங்கிறது அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். என்றைக்கு இருந்தாலும் இவங்க நம்ம பின்னாடி நிற்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். அதனால் அது வெறும் ஃபோன் கால்லையே முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். நிச்சயமாக அஜித் வந்து இந்த விஷயத்தில் நிறைய மாறணும். இன்னொன்று என்னென்னா, அஜித்துக்கு இருக்கிற ஒரு பணபலத்துக்கும் பவருக்கும் அவர் வந்து ஒரு 50 பவுன்சரை கூட வச்சுக்கிட்டு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கேயோ ஒரு கடை திறப்புழாவுக்கு பல ஹீரோக்கள் போகிறாங்க, பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் நின்று மறிக்கிறான், யாரையும் உள்ளே விடாமல் கொண்டு போகிறாங்கல்ல, சேஃப்டியாக கொண்டு போகிறாங்கல்ல. படப்பிடிப்புக்கே இன்றைக்கி வந்து ஜிம் பாய்ஸை வச்சுட்டு வர்ற ஹீரோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இது திரையுலகம், நம்ம குடும்பம், நம்ம மேலே எவன் வந்து கடித்து பிடுங்க போகிறான் கிடையாது. இல்லை நீங்கள் அழகாக வரலாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா சில ஹீரோக்கள் தயாரிப்பாளருக்கு பெரிய செலவு வச்சு 10 ஜிம் பாய்ஸோடு தான் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம், அவங்களுக்கு தனியாக கேரவன், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சிங்கன்னா எங்கே போகுது? அப்படி இருக்கும்போது அஜித் எல்லாம் வந்து ஒரு 20 ஜிம்பாய்ஸோடு வந்து அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்திட்டு ஜம்முன்னு போகலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அது பெரிய வருத்தம் தான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. அதையும் தாண்டி நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் தாண்டி அந்தனனுக்கு அஜித் அவர்களை இன்னமும் பிடிக்க ஒரு ரீசன் இல்லை இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டாக சொல்வீங்க சார்? அஜித் என்ன இருந்தாலும் அழகன், அதனால் எனக்கு ஒரு பிடிக்கும். அவ்வளோதான் சார், டாட். இதுக்கு மேலே எந்த ஒரு கேள்விகளுமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது சொல்லணும்னு ஆசை? என்னுடைய ரசிகர்களுக்கு ஆமாம் சார், ஐயோ சார் இது என்னை திட்டிடுவாங்க சார் கண்டிப்பாக. தயவுசெய்து மன்னிச்சுங்க, ரசிகர்கள்லாம் சொல்கிறாரு, நன்றி. வலைப்பேச்சு குடும்பம் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் சார், அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறது வந்து இந்த ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்த விடைபெறுது நான் உங்களுக்கு டடாபெட்டிக்.